விட்டுட்டு காசு உனக்கு வாய் இருக்கு, உனக்கு திங்கணும்னா நீ திங்கணும். திங்கறத பத்தி எல்லாம் நீ பேசாத சரியா? ஹலோ, என்னடா வாங்க போன? என்னடா தெரியல. ஒரு நம்பர் மாத்தி அனுப்பிட்டேன்டா. ஒரு நம்பர் மாத்தி அனுப்பிட்டேன். நீ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. ஏன் நம்பர் போடும்போது நேம் வந்துருக்கு? நேம் கூட படிக்க முடியாது உனக்கு. சாப்பிடுனா அப்படியே அனுப்பிட்டேன். சாப்பிடுனா அப்படியே அனுப்பிட்டேன். எப்ப பார்த்தாலும் நின்றுதே இருக்க. ஏய் சொல்லிட்டு இருக்க, இப்படியே நின்னுட்டு இருக்க நீ இப்படியே. அப்புறம் பணம் வீணாயிரும்ல. அப்புறம் பணம் வீணாயிரும்ல. எல்லாம் காசு போச்சு. அது யாருக்கு போச்சு இப்ப? சரி என்ன இப்ப வாங்கிக்கலாம். யார்ட்ட வாங்குவ? வாங்க போன் பண்ணி வாங்க பாப்போ. போனி ஃபோன் சுத்த ஃபோன் யார் போன? காசு அனுப்புன நம்பர். அந்த நம்பர் சுத்த. டேய் உண்மை சொல்லு, தெரியாம அனுப்புனியா இல்ல தெரிஞ்சத பிளான் பண்ணி அனுப்பி விட்டுறியா? நீ தெரியாம தான் அனுப்புன. சாமானுமே வாங்க முடியல. இப்ப எப்படி சமை எப்படி சாப்பிடுறது? என்ன சமைக்கிறது? ஏய் நான் என்ன பண்ண முடியும்? நம்பர் நீ சொல்லணும். எது? ஏய் இல்ல, என் நம்பர் கூட உனக்கு தெரியாதா? நம்பர் தெரியாது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹ? சாமான் மட்டும் இவ்வளவு வாங்கணும்னு எழுதி குடுத்துறீங்களா? லிஸ்ட் மட்டும் அனுப்பிட்டேன்னு நீ பண்ண டென்ஷனால தான் நான் சாப்பிறது கூட விட்டுட்டு காசு அனுப்புனேன். ஒரு நம்பர் மாறிச்சனா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் நீ பண்ண டென்ஷனால தான் நான் மாத்தி அனுப்புறேன். என்ன பண்ணல நீ? டெய்லியுமே உன் கூட டார்ச்சர் தான் எனக்கு. குழந்தைக்கு வாங்கறதுல இங்க வந்து சொல்லி காமிச்சு இருக்காத சரியா? அவங்க வந்து கேட்டாங்க, அதெல்லாம் வாங்க போறாங்க, நான் கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னேன். கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னல, அது சேர்த்து காசும் கொடுத்துருக்கணும்ல? ஏய் அது எனக்கு வாங்கிக்கு தெரியும் சரியா? வாங்கி தெரியும்னா பிரேக் லிஸ்ட்ல இருக்கு. யாரு எனக்கு திரும்ப கால் பண்ணுங்க. ஏய் அவங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. திரும்ப ஒரு ட்ரை பண்ணு. இது நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சதா இந்த கமெண்ட் விட்டுட்டீங்க? அப்படியே இப்போ இது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ஏய் உண்மை சொல்லு, தெரியாம உனக்குனால தெரிஞ்சு அனுப்பிட்டு ஸ்டாப் பண்ணிருந்தீங்களா? உன் காசு வச்சு நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல பொண்ணு சரியா? தெரியாம தான் அனுப்புனேன். உனக்கு வாய் இருக்கு, உனக்கு திங்கணும்னா நீ திங்கணும். திங்கறத பத்தி எல்லாம் நீ பேசாத சரியா? என்ன புத்திய செருப்பாலயே
அடிக்கணும்டா. என்னடா பண்ண முடியும் அதுக்கு? என்ன இதுக்குடா கத்துற? உன்னை கத்தாம வேற யாரை கத்துறது? அவன் யாரு தெரிஞ்சா அவனே கத்துறான். அவன் யாருன்னு தெரியல. போ உங்க அப்பாட்ட போய் யாரை காசுடா போ. நான் இருக்கேன், எங்க அப்பா கிட்ட வாங்கி வந்து கொடுக்கணும். நான் என்ன லூசா? ஆமா மாத்தி எனக்கு மட்டும் தெரிஞ்சது இல்ல, மாத்தி எனக்கு நீ லூசு தானே. அப்ப அப்புறம் நான் வேற எதனா பேசுவேன் சரியா? தேவையில்லாம உனக்கும் எனக்கும் சண்டைனா என் கிட்ட மட்டும் சண்டை போடு. தேவையில்லாம வீட்டுல இருக்கவங்களை பத்தி எல்லாம் பேசினு இருக்காத. பேசல புரியுதா? எதுக்கு எங்க அப்பா கிட்ட போய்? நான் எதுக்கு எங்க அப்பா கிட்ட வாங்க? ஏன் அப்பா குத்துறது வரைக்கும் உனக்கு போதாத என்ன? சும்மா ஒரு 5000 மாத்தி அனுப்புதுக்கு ஓவரா பேசினு இருக்க. சும்மா ஒரு 5000 மாத்தி அனுப்புதுக்கு ஓவரா பேசினு இருக்க. அசால்ட்டா போச்சு உனக்கு 5000? போமா போய் சம்பாதிச்சுடா, தெரியும் 5000 எப்படி இருக்குன்னு. இப்ப என்ன உனக்கு அந்த காசு வரணும் அவ்வளவுதானே? நான் வாங்கி கொடுக்குறேன். நிறுத்து பண்ணாரு. இந்த மாதிரி பேசுறதுனாலதான் டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. சும்மா நிம்மதியா சாப்பிட கூட முடியல உன்னால. எப்ப பார்த்தாலும் நீ சாப்பிட்டு மட்டும் தான் இருக்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிடுறேன். என்ன இப்போ சாப்பிடுறது பிரச்சனை இல்ல, அதே டைம்ல ஒரு வேலையை ஒழுங்கா செய்யணும். இவ்ளோ அறிவு இருக்குமே, எல்லாத்தையும் இங்க இருந்தே முடிச்சிட்டு போயிருக்கோம் சரியா? எடுக்கல. நான் எல்லாம் எங்க அப்பாவ எல்லாம் இழுக்காத பொண்ணு. உன் 5000 நான் திருப்பி கொடுத்துருவேன் சரியா? நான் பசியில வெளில போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு போனா உட்கார்ந்து ஜாலியா தின்னுட்டு திரும்ப திரும்ப திங்கிறேன் திங்கிறேன் பேசினு இருக்காத பொண்ணு. ஏய் வாயை மூடு. நீ வாயை மூடு முதல்ல. எங்க மேல கைவே பார்த்தோம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். போனை தூக்கி போட்டு போயிருவேன் போடா அப்படின்னுட்டு சரியா? போயிடு, காசு வந்து காசு மட்டும் வாங்கி கொடுத்து. கொடுக்க முடியாது. வார்த்தையை அளந்து பேசு பொண்ணர். வெயிட் பண்ணுடா, எடுப்பாங்க. உன்ன மாதிரி வெட்டியா இருப்பாங்களா அவங்க? வேலையே இருக்காதா? பரவாயில்ல, நான் தண்டசோறு சாப்பிட்டாலும் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன். அதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அதனால பிச்சி வாய மூடு. எனக்கு தெரியும் வர்த்தி வலி என்னன்னு. உனக்கு என்ன தெரியும்? ஓ அப்படியா? அவ்வளவுதான். ஏய் வருண்டா, எதுக்குடா அப்படி பேசிட்டு இருக்க? வருண்டா போன் எடுக்கணும். டி போன் எடுத்தா தான் வரும். முதல்ல நல்லா ஓசியில நல்லா 5000 வந்து தீபாவளி போனஸ் மாதிரி உனக்கு. சரி திருப்பி காசு வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? வரட்டும். வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? முதல்ல வரட்டும். அவங்கதான். ஹலோ. ஹலோ, யாருமா? ஆ அண்ணா, உங்க நம்பருக்கு தெரியாம ஒரு 5000 கிரெடிட் ஆயிடுச்சு, அது கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்றீங்களா? யார் நீங்க? ஏன் அக்கவுண்ட் ஆன் பண்ணீங்க? அண்ணா வேற ஒருத்தவங்களுக்கு அனுப்பணும்னா ஒரு நம்பர் மாறி உங்களுக்கு அனுப்பிட்டேன், அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா. வந்துரும்டா. போதுமா? இதுக்குதானே இவ்வளவு பேசினேன் கிட்ட நீ? சீ, காசு எத்தனை? நீ போ எங்கேயாச்சும்.